அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ஃபீஹி ரிஜாலன் யுஹிப்புன அன் யதத்தஹ்ஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதின் வன்ஸில்ஹுல் மகஅதல் முகர்ரப இந்தக யௌமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் அன்னல பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் எப்பொழுதும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரபுல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்துடன் கூடி நல்வாழ்வை தந்து கடைசி வரை கைகால் சுகத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், செலவினங்களை எல்லாம் விட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் புனித காபாவையும் அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதம் நிறைந்த ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட மீண்டும் மீண்டும் வாழ்நாளில் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஜன்னத்திலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான சொர்க்கத்திலே அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமானவர்கள் அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, வழிபாட்டு தலங்கள் பொதுவாகவே மன அமைதிக்காக வேண்டி ஒன்று கூடக்கூடிய இடம். நம்முடைய கோரிக்கையை நம்மை படைத்தவனிடத்திலே முன்வைக்கக்கூடிய ஒரு இடம். இறைவனிடத்திலே நம் குறைகளை, நம் தேவைகளை சொல்லி பிரார்த்திப்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய இடம். வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி வரக்கூடிய இடம். எந்த மதமானாலும் சரிதான், இந்த நோக்கத்தில் தான் வருகிறார்கள். ஒரு அமைதிக்காக வேண்டி, மனதிற்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய இடமாக, இறைவனிடத்தில் நம்முடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து போகக்கூடிய ஒரு களமாகத்தான் வழிபாட்டு தலங்கள் இருந்து வருகிறது. நமக்கு தெரியும், அப்படி இருப்பதினால்தான் இந்த காம்பவுண்டுக்குள்ளே இறை சிந்தனையை தாண்டி வேறு பேச்சுகள் தேவையில்லாததையெல்லாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கக்கூடாது. அது வழிபாட்டு தலங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை. ஹதீஸிலே வந்திருக்கிறது, இறைவனையும் இறை தூதரையும் தாண்டி மார்க்க சம்பந்தமில்லாத விஷயத்தை ஒருவர் பள்ளியிலே உட்கார்ந்து பேசுகிறார் என்றால் மலக்குமார்கள் கூடி சொல்வார்களாம், உஸ்குத் யா வலி அல்லாஹ், அல்லாவின் நேசரே, இங்கே இது பேசுவதற்குரிய இடம் இல்லை, கொஞ்சம் அமைதியா இருங்க, மலக்குகள் சொல்வார்களாம். அதை மிஞ்சும் பேசிட்டு இருக்காருன்னா, உஸ்குத் யா அப்துல்லாஹ், அல்லாவின் அடியாரே, கொஞ்சம் பேசாம இருங்க, இது வந்து இங்கே பேசக்கூடிய இடம் அல்ல. ஊர் கதை, ஊர் வம்பு, அவன் என்னாச்சு, இவன் என்னாச்சு, அவன் எங்க போனான், இந்த மாதிரியான பேச்செல்லாம் இங்கே பேசக்கூடிய இடம் அல்ல. எனவே இறை அடியாரே பேசாதே, மலக்குகள் சொல்வார்கள். அதை மிஞ்சி ஒருத்தர் பேசுறாரு, உஸ்குத்தியா அது அல்லா, அல்லாவின் விரோதியே, கொஞ்சம் பேசாம இரு, இங்க வந்து உட்கார்ந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்க என்று மலக்குகள் சொல்வார்கள். இதை மிஞ்சி ஒருத்தர் பேசுறாருன்னா, உஸ்குத்தியா லானத்துல்லாஹி அலைஹி, அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாகட்டும், பேசாம வாய, கொஞ்சம் மூடிக்கொண்டு இறியேன் என்று மலக்குகள் சொல்வார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இது எதற்கு? மலக்குகள் மூலமாக இறைவனை நெருங்க வழிபட வரக்கூடிய அந்த புனித தலத்திலே அதனின் புனிதத்தன்மை கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹுவினால் செய்யப்பட்ட ஏற்பாடு இல்லையா? எனவேதான் இறை இல்லங்கள் கட்டப்படுகிற பொழுது அது எவ்வளவு தூய்மையாக அது பண்படுத்தப்பட வேண்டும், எவ்வளவு தூய்மையாக அதை பராமரிக்க வேண்டும்
அதை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்திலே அதற்கென்று ஒரு தனி பெரிய சட்டமே இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு நாம் காபா என்று சொல்கிறோம், அல்லாஹ்வின் இறை இல்லம். இறை இல்லத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அதை புனர்நிர்மணம் செய்தார்கள். மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து புனர்நிர்மணம் செய்கிற பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் போட்டுக் கொண்டார்கள். என்ன தீர்மானம் அப்படின்னா, இந்த பள்ளிவாசலை நம்ம கட்ட போறோம், இது இறைவனின் இல்லம், எனவே தூய்மையான காசிலிருந்து கட்ட வேண்டும். அங்க சம்பாதிச்சது, இங்க சம்பாதிச்சது, அங்க வாங்கினது, இங்க வாங்கினது எல்லாம் கூடாது. எது தூய்மையான முறையிலே உழைப்பிலே ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உண்மையாக சம்பாதித்தோமோ அந்த பொருளை மட்டும் கொண்டு வைத்துதான் நாம் கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு அந்த புனர்நிர்மணம் செய்வதற்குரிய வேலைகள் தொடங்கியது. இன்னைக்கு நீங்க காபாவை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், காபாவை சுத்தி பக்கத்திலே ஒரு யூ ஷேப்ல ஒரு வடிவத்திலே ஒன்று இருக்கும், அதற்கு பெயர் ஹிஜ்ரி இஸ்மாயில் என்று சொல்வார்கள். இன்னைக்கு ஹத்தீம்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஹத்தீம் என்றால் காபாவுக்கு பக்கத்தில் ஹஜ்ரல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய அந்த மூளைக்கு அடுத்த மூளை, அந்த மூளையிலிருந்து இன்னொரு மூளை வரை அந்த யூ மாறி வடிவத்தில் ஒரு திண்டு அமைக்கப்பட்டிருக்கும், அதுவும் காபா தான். அது உள்ளே போய் தொழுதுன்னா காபாவை தொழுத மாதிரி உண்டான நன்மை தான். காபா கேட்டை திறந்து உள்ளே போய் தொழுதா எவ்வளோ பெரிய பாக்கியமோ அதுதான் இந்த ஹத்தீமுக்குள்ள தொழுதாலும் காபா தான் அது. சரி, ஏன் அது பாதியோடு நிற்பாட்டப்பட்டு விட்டது, ஏன் முழுசா எழுப்பப்படலை அப்படின்னா, அவங்க ஒரு தீர்மானம் போட்டாங்கல்ல தூய்மையான காசுல இருந்து கட்டணும் சொல்லி, அந்த காசு தீந்து போச்சு. அவங்க எவ்வளவு சேகரிச்சு வச்சாங்களோ அந்த காசு தீந்து போச்சு, அப்படியே அந்த கட்டிட வேலையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய காசுகள்லாம் இருக்கத்தான் செஞ்சது அங்க இங்கிருந்து. நம்ம போட்ட தீர்மானத்துக்கு ஆப்போசிட்டா வந்துடக்கூடாது. நம்ம என்ன நினைச்சு நம்ம இதை இந்த இறை இல்லத்தை கட்ட வேண்டி நம்ம நினைத்தோமோ அது மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த மக்காவினுடைய தலைவர்கள் எல்லாம் யோசித்தார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், பள்ளிவாசல் என்பது சாதாவெல்லாம் எழும்பி விடாது. மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, மிக தூய்மையான எண்ணத்தோடு அப்படித்தான் இறை இல்லங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. இதுவரை உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலங்க, ஹிஜ்ரி 17, உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாம் ரொம்ப விரிவாக பரவியது. இப்போ மதினா என்பது ஹெட் குவார்டர்ஸ், அதாவது இஸ்லாத்தினுடைய மர்க்கஸ், அது முஸ்லீம்களின் மர்க்கஸ். பல பாகங்களிலிருந்து இங்கே வருவார்கள் மதினாவுக்கு. இன்னைக்கும் போகத்தான் செய்யறாங்க, அன்னைக்கு அது கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில். இப்போ அவ்வளவு அளவுக்கு அதிகமான மக்கள் வந்து போவதினாலே பள்ளிவாசலில் பற்றாக்குறை, இடப்பற்றாக்குறை. இன்னைக்கு நமக்கும் பற்றாக்குறை ஏற்படுது. எப்போ ஜும்மாவுக்கு மட்டும் இடப்பற்றாக்குறை என்று சொல்லிக் கொள்கிறோம் இல்லையா? அன்னைக்கு 5,000 தொழுகைக்கும் பற்றாக்குறை. இப்ப பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்யணும். உமர் அலி அல்லாஹு அன்ஹு ஒரு யோசனை சொன்னார்கள், நம்ம எல்லாம் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்யணும், மஸ்ஜித் நபவியை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் கொஞ்சம் நீங்க காலி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்யலாம். நான் உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் வைக்கிறேன். ஒன்னு, நீங்க அல்லாவிற்காக வேண்டி இதை முன்வந்து தாருங்கள், தந்தா அல்லாஹ் பெருங்கொண்ட கூலியை உங்களுக்கு தருவான். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்துக்காண்டி ஒருத்தர் கொடுக்காருன்னா அவருக்கு ஒரு இறை இல்லம் உண்டு, அவருக்கென்று ஒரு இல்லத்தை அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லையா, நீங்க இதுக்கு என்ன விலை சொல்றீங்களோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம், ஒரு படி மேலேயே கூட தர்றோம், பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லைன்னா இதை விட பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டி தருவதற்கு நாங்கள் மதினாவின் எல்லையிலே வீடு இடம் காலியாக இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அழகான முறையில் வீடு கட்டி தர்றோம். இந்த 3 உங்க இஷ்டம் என்று சொன்னவுடன் பல சஹாபாக்கள் முன்வந்து கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள்லாம் முன்னாடி வந்து அல்லாஹ்வுடைய இறை இல்லம் அருமை நாயகத்துக்கு பக்கத்திலே நம்முடைய இல்லம் பள்ளிவாசலாக மாறுகிறது என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்தாங்க முன்னாடி வந்து. ஒரு சில ஏழை சஹாபாக்கள் எங்களுக்கு இதுக்குரிய கிரயத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. ஒரே ஒரு சஹாபியினுடைய வீடு இருந்துச்சு, அது யாரு அப்படின்னா ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு. அவங்க இல்லை, அந்த சமயத்தில் அவங்க இல்லை, வெளியூர் போயிருந்தாங்க. போயிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு, எல்லாரும் வீட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. உமர் அலி அல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு வந்த உடனே கூப்பிட்டு விட்டு, இந்த மாதிரி விஷயம் எல்லாரும் முன் வந்து கொடுத்தாங்க, நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எனக்கு காசு வேண்டாம், கிரயம் வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இதுவும் இல்லை, அதே நேரத்தில் இந்த இடத்த நான் விட்டு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை, எனக்கு அடுத்த ஒரு இடத்துல வீடு கட்டி தரேன் அதுவும் தேவையில்லை,
எனக்கு இங்கே இருக்கிற ஈடு இங்கே தான் இருக்கணும், நான் இதை கொடுக்கறதா விருப்பம் இல்லை என்று ஹஜரத் இப்னு அப்பாஸ் அலி இல்லாம சொன்னாங்க. உமர் அலி இல்லாம ஹலீஃபா ஆட்சியாளர் என்னன்னாலும் செய்யலாம், அங்கு அநீதம் இணைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் இறை இல்லத்தை விரிவாக்கம் செய்து மக்களின் அந்த குறை நீக்குவதற்காக வேண்டி எடுக்கப்படக்கூடிய முடிவு இது. உமர் அலி இல்லாமல் சொன்னாங்க, நீங்கள் தராட்டியும் கூட நான் எடுத்துக்குவேன். நான் என்ன என் சொந்த தேவையாக கேட்குறேன், பள்ளிவாசல் விரிவாக்கத்தானே கேட்குறேன், நீங்கள் தராட்டியும் கூட நான் எடுத்துக்குவேன். நாங்கள் இது ஒரு பிரச்சனையாகி போச்சு, இப்போ வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு. அதானங்க பிரச்சனை வந்தால் மனுஷங்க லாஸ்ட்டில் எங்கே போவாங்க? நீதியை தேடி நீதிமன்றத்தானே போவாங்க. அதே மாதிரி ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. உபை இப்னு காஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, அவங்க தான் நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட் அவங்க தான் கொடுக்கணும். கொண்டு வந்திருக்கிறது யார் மேல குற்றச்சாட்டு? ஆட்சியாளர் செய்தனா உமர் ரலியல்லாஹு மீது. குற்றச்சாட்டை வைத்திருப்பவர் யார்? ஒரு சாதாரண ஒரு மதீனாவிலே வசிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவ்வளவுதான். உபை இப்னு காஅப் ரலியல்லாஹு இன்னைக்கு உள்ள நீதிமன்றங்கள் மாதிரி ஒத்து உதவக்கூடிய வேலையை செய்யவில்லை அவர்கள். நீதிமன்றங்களினுடைய கண்களும் திரை போன்று கட்டப்பட்டு விட்டது. அதுதான் சாட்சியாக இருக்கிறது வரக்கூடிய தீர்ப்புகளினுடைய வெளிப்பாடு எல்லாம் இல்லையா? எல்லாரும் உட்கார்ந்து தப்சடிக்க வேண்டிய வேலையை தான் அங்கே உட்கார்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உபை இப்னு காஅப் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கூட சொன்னாங்க, நான் ஒரு செய்தி சொல்றேன், ரசூலுல்லா சொன்ன செய்தி நீ கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு கூட சொன்னாங்க. அல்லாஹ் தாவூத் அலி இஸ்லாமி பைத்துல் முகத்தஸை கெட்ட சொன்னான். பைத்துல் முகத்தஸை கெட்டக்கூடிய வேலையை அதில் செய்தனா தாவூத் அலி இஸ்லாம் செய்யும் பொழுது பக்கத்திலே ஒரு கிறிஸ்துவ பெண்மணி அந்த பள்ளிவாசலுடைய கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்ட நினைக்கும் பொழுது ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு கிறிஸ்துவ பெண்ணினுடைய வீடு. தாவூத் அலி இஸ்லாம் கேட்டு பார்த்தாங்க, இதை கொடுத்துருங்க, இறை இல்லம் கட்ட போகிறோம், உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்றோம், அபகரிக்கலை, நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ செஞ்சு தரோம், எவ்வளோ காசு வேணும் அல்லது இதை விட பிரம்மாண்டமான இடம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா ஒத்த காலில் சொல்லிச்சு, இல்லை நான் கொடுக்குறதா இல்லைன்னு சொல்லி. தாவூத் அலி இஸ்லாம், நான் இவ்வளவு சொல்லி நீ கேட்கல, இந்த இடத்த நான் கெட்டத்தான் செய்வேன், இறை இல்லத்தை கெட்டத்தான் போறேன் என்று அதில் ஜாவூத் அலி இஸ்லாம் ஒரு முடிவெடுத்தார்கள். நீங்களும் நானும் எடுக்கக்கூடிய முடிவை போன்று நபிமார்கள் எடுக்க முடியாது, உடனுக்குடன் அல்லாஹுடைய புறத்திலிருந்து உத்தரவுகள் வந்துவிடும். அல்லாஹ் சொன்னா என்னை வணங்குவதற்காக வேண்டி கெட்டக்கூடிய இல்லம் அதை அபகரிச்சா செய்வேன், அநீதம் இழைக்கப்பட்டா அந்த இடத்துல எனக்காக வேண்டி வணக்கத்தை நிறைவேற்றப் போகிறீர்கள், வேண்டாம், அது முதல்ல அந்த அம்மாட்ட கொடு, அப்படிப்பட்ட இடம் தேவையில்லை என்று தாவூத் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொன்னான். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருக்காங்க அப்படின்னு உபை இப்னு காஅப் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் சையிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே போய் மன்னிப்பு கேட்டு சொன்னாங்க, உங்க இடம் எனக்கு வேண்டாம் பாவா, நீங்க என்ன நினைக்கிறீங்க செஞ்சுக்கங்க, மஸ்ஜித் நபவியை விரிவாக்கம் செய்ய தேவையான இடம், ஆனாலும் கூட உங்களுடைய மனம் நோகக்கூடிய விதத்திலே நான் இதை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவு எனக்கு இல்லை என்று சொன்ன பொழுது சைதனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்ப வர்ற வழிக்கு நான் இப்ப கொடுக்கிற இதை அன்பளிப்பா மஸ்ஜித் நபவி விரிவாக்கம் செய்வதற்காண்டின்னு சொன்னாங்க. நான் ஏன் இதை இந்த விஷயத்தை பிரச்சனையா கொண்டு வந்தேன் தெரியுமா? ஏன் நீதிமன்றத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்தேன் தெரியுமா? ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய உரிமை எந்த அளவுக்கு மேன்மையானது என்பதை ஹலீஃபா விஷயமாக இருந்தாலும் சரிதான், ஆட்சியாளருடைய விஷயமாக இருந்தாலும் சரிதான், இந்த உலகத்திற்கு உண்மையை உரக்க சொல்லியாக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான், இஸ்லாம் எந்த அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதற்காக வேண்டித்தான் இதை நான் ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்தேன் என்று செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தையை வரலாறுகள் பதிவு செய்திருக்கிறது. அப்போ நான் எதற்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, பள்ளிவாசல் என்பது போகிற போக்கில எப்படியாவது ஒன்றை கட்டி எழுப்பிட வேண்டும், அது யாருக்குரிய இடமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்திலே எங்கேயும் இஸ்லாமிய மரபு அதற்கு வழிகாட்டவே இல்லை. அப்படி ஒருவர் செய்தால் அது மிகப்பெரிய தப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. முரளியல்லாவுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. எகிப்தில் ஒருத்தர் கவர்னராக இருந்தார், அந்த சஹாபியின் பெயர் அம்ரு இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு. அங்கேயும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டினாங்க, பக்கத்திலே ஒரு கிறிஸ்துவ பெண்ணினுடைய வீடு. அவங்க கேட்டு பார்க்குறாங்க, தரல. இவங்க ஆட்சியை பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுப்போம் காசு, ஒரு பிரம்மாண்டமான வீட்டையும் தர்றோம், இந்த இடத்த நீங்கள் தந்து தான் ஆகணும், இது அரசின் முடிவு, என்னுடைய சொந்த முடிவு இல்லை என்று சொல்லி அந்த அம்மாட்ட அந்த வீட்டை வாங்கி அதை இடிச்சுட்டு பள்ளிவாசலை விரிவாக்கம் செஞ்சு கட்டியாச்சு, கட்டி முடிச்சாச்சுங்க. அந்த அம்மா எப்படியோ போய் உமர் அலி இல்லாத அந்த விஷயத்தை சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க உங்கள் ஆளுநர். அதில் செய்தனா உமர் அலி இல்லாமனுக்கு அமர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு கடிதம் போட்டாங்க, நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு, நீங்கள் காசு கொடுத்தாலும் சரி இடம் கொடுத்தாலும் சரி அந்த பெண்ணின் ஒப்புதல் இல்லாமல் எப்படி அந்த வீட்டில் கை வைக்கலாம், உடனடியாக அந்த வீட்டை இடித்து கட்டிய அந்த பள்ளிவாசலை இடித்து விட்டு அந்த பெண்ணுக்கு அதே இடத்திலே
அவள் விரும்பிய தக்கவாறு வீட்டை கட்டி கொடுங்கள், அந்த பகுதி அந்த பெண்ணின் வீடாகத்தான் இருக்க வேண்டும் என்று சையதுனா உமர் அலி அல்லாஹு சொன்னான். நான் எதுக்கு இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறேன்னா, போகிற போக்கிலே இறை இல்லங்களையோ இஸ்லாமியர்கள் வழங்கக்கூடிய தலங்களையோ கட்டிவிட முடியாது. எந்த முஸ்லிமுக்கும் அப்படி ஒரு அனுமதி கிடையாது. உங்களுக்கு தெரியலாம், கடந்த ஒரு 3-4 நாட்களாக என்ன பிரச்சனை இந்தியாவிலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். வாரணாசி, இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இந்து சமுதாயத்தை சார்ந்த மக்களினுடைய வழிபாட்டு தலம் காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே இருக்கிறது. இன்னொரு விஷயம், பிரதமருடைய தொகுதி அது இல்லையா, ஆட்கொண்டிருக்கிறது. ஜனநாயக சக்திகள் எல்லாம் அது குறித்து பேச துவங்கி இருக்கிறார். நாமும் நம்முடைய சகாக்களும் நம்முடைய அந்த பெரிய பெரிய பண முதலாளிகளும் உச்சத்தில் இருந்தால் போதும் என்ற சிந்தனையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களும் அவர்களுடைய அடியாட்களும் செய்யக்கூடிய ஒரு மோசமான வேலை செய்த வேலை என்னவென்றால், அவுரங்கசீபினுடைய ஆட்சி காலத்திலே அவர் இடித்து விட்டு கட்டிய பள்ளிவாசல் தான் இது என்று ஒரு வழக்கு தொடர்கிறார்கள். 2021 கடந்த வருடம் அங்கே வாரணாசியில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அலகாபாத்தினுடைய உயர் நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். 1991 நரசிம்மனாவுடைய ஆட்சி காலத்திலே ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. என்ன சட்டம் என்றால், வழிபாட்டு தலத்தினுடைய உரிமை சட்டம். இந்தியா சுதந்திரம் அடைகிற பொழுது 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாட்டில் எந்தெந்த வழிபாட்டு தலம் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இனிமே இருக்க வேண்டும். ஒரு கோயிலாக அந்த 15 ஆகஸ்ட் 15 ஒரு வழிபாட்டு தலம் இருக்குமே ஆனால் அடுத்து தொடரும் காலம் வரை அது கோயில்தான். மசூதியாக இருந்தால் அது மசூதி தான், சர்ச்சாக இருந்தால் அது சர்ச் தான், புத்த மடாலயமாக இருந்தால் அது புத்த மடாலயம் தான். அடுத்து யாரும் எதையும் சொல்லி அங்கே உரிமை கோர முடியாது. யாரும் அதை எங்களுடைய வழிபாட்டுத்தனுடைய அடையாளங்கள் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு வழக்கு தொடர முடியாது. அப்படி வந்தால் அந்த வழக்கே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ஒரு சட்டம். இந்த சட்டத்தை மேற்கோள் காட்டி போன வருஷம் அந்த பிரச்சனை வரும் பொழுது அலகாபாத் நீதிமன்றம் என்ன செஞ்சிருச்சுன்னா, விட்டுடுச்சு, இதை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னால் பள்ளிவாசனுடைய மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய சுவற்றிலே ஒரு 5 பெண்கள் கூடி அவர்கள் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். அதே கீழமை நீதிமன்றத்திலே இங்கே சில எங்களுடைய தெய்வத்தினுடைய உருவப்படங்கள் எல்லாம் இருக்கிறது, நாங்கள் வணங்க வேண்டும், எங்களுக்கு நீங்கள் உரிமை தர வேண்டும், தினசரி நாங்கள் போய் அங்கே வணங்குவோம், அதுக்கு மசூதியினுடைய நிர்வாகம் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். வழக்கு தொடர்ந்தவுடன் மறுபடியும் பள்ளிவாசனுடைய உரிமையாளர்கள் அதனுடைய கமிட்டியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போய் அதே அலகாபாத் நீதிமன்றத்தில் போய் மறுபடியும் சொல்றாங்க, நாங்கள் கடந்த வருடமே சொன்னோம், 1991 அந்த ஆக்ட், நரசிம்மனாவை கொண்டு வந்த அந்த வழிபாட்டு தலம் உரிமை சட்டத்தை அடிப்படையாக வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதுதான் சட்டம் சொல்லக்கூடிய விஷயம், எனவே இதை நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது இதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்டை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றமே ஒரு விசாரணை வைக்கிறது. ஒரு கமிஷனருடைய தலைமையிலே ஒரு 53 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி நீங்க பள்ளிவாசலுக்குள்ள போங்க, போய் பாருங்க என்னென்ன இருக்கிறது, அடையாளம் இருக்கிறதா பாருங்க, ஆய்வு செய்யுங்க. அப்படி போய் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்திலே நீங்கள் யாரும் மொபைல் போன் கொண்டு போக கூடாது என்றெல்லாம் சில சட்டத்திட்டங்கள் போட்டு அனுப்பி வைக்கிறார்கள். போய் பார்த்த இடத்துலதான் ஹவுதலே நடுவிலே இருக்கக்கூடிய நீர் தடாகத்திற்கு தண்ணி வரக்கூடிய அந்த ஊற்றை பார்த்து, ஊற்று என்று அந்த மக்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், நாங்கள் அழகுக்காக வைத்திருக்கிறோம், ஊற்றுக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் அது என்று சொல்ல பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே போட்டோ பிடித்து அப்படியே இதை பரப்புகிறார்கள். இது சிவனினுடைய லிங்கம், எனவே இப்படித்தான் முஸ்லிம்கள் இந்துக்களினுடைய தெய்வத்தை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோவில்களை இடித்து இடித்துதான் மசூதிகள் கட்டியிருக்கிறார்கள் என்பன போன்ற வதந்திகள் அப்படியே பரவுகிறது. இதை அலகாபாத் நீதிமன்றம் ஏற்றுகிறது. மேல்முறையீடு செய்வதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு போகிறார்கள் முஸ்லிம்களுடைய தரப்பிலிருந்து. அங்கே இருக்கக்கூடிய தலைமை நீதி, எனக்கு ஒண்ணுமே தெரியாதான், என்ன செய்யறது, எப்படி தெரியும், நான் இது சம்பந்தமா நான் எதுவும் யோசிக்கலையே,
பார்க்கலாம், முடிவு வராமல் எதையும் சொல்ல முடியாது என்று அந்த ஹவுதுக்கு சீல் வைக்கிறார்கள், மசூதிக்கு சீல் வைக்கிறார்கள், 20 நபர்கள் தான் தொழ முடியும் என்கின்ற உத்தரவை பிறப்பிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் அடிப்படையாக ஒரு விஷயத்தை வழங்க வேண்டும். முதல்ல அவங்க சொல்லக்கூடிய பொய்யில் முதல் பொய் என்ன தெரியுமா? முழு போசணிக்காக சோத்திரம் மறப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவுரங்கசீப் அந்த இடத்திலே இருந்த கோயிலை இடித்து விட்டுத்தான் மசூதி கட்டினார் என்பதே ஒரு பொய். கோவிலை இடித்தார் இடித்தார் என்பதை மட்டும் சொல்லுவார்கள். நான் பல தடவை நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறேன். வரலாற்று ஆசிரியர்கள் நெகிழ்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். பாண்டே போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இதை மிகச்சிறப்பாக சொல்கிறார்கள். நான் வரலாற்று ஆசிரியர் பாண்டே வச்சிருந்தேன், நீங்க வேற பாண்டே நினைச்ச கூடாது. அவங்க அவர் சொல்ற கருத்தெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், நான் உங்க கவனத்திலே விட்டுறேன். உண்மையில் என்ன நடந்தது? அங்கே இருந்த மடாதிபதி அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு வந்த மன்னர்களில் ஒருவரின் மனைவியை கருவறையிலே வைத்து கற்பழித்து சின்னாபின்னப்படுத்தியதினாலே அந்த மன்னர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டதின் காரணமாக அங்கே இருந்த கோயில் தீட்டுப்பட்டு விட்டது என்பதனாலே அந்த மன்னர்கள் கேட்டாங்க, இனிமே நாங்க வணங்க மாட்டோம், நீங்க இடிச்சிருங்க, இடித்து புது கோயில் கட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள். இடித்தார்கள். அவுரங்கசீப் அவருடைய ஆட்களை போட்டு புது கோயிலை கட்டி கொடுத்தார். இதுதான் வரலாறு. ஆனா அந்த முதல் பாட்டை மட்டும் சொல்லுவான், அடுத்த பாட்டை சொல்லவே மாட்டான். அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய ஆள் என்றால், நான் அவரை பத்தி பேசுறதுக்கு வரல, ஆனால் அவருடைய பறந்து விரிந்த சிந்தனையை இந்த சமூகம் உட்கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய மாமன்னராக அவர் இருந்திருக்கிறார். 1947 சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு ஐநாவுக்கு போகிறார். யாரு அப்படின்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. ஐநாவுக்கு ஏன் போறாரு அப்படின்னா, சீனா இருக்கிறதே அது ஒரு இடத்தை கைப்பற்றி கொண்டது, அந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்பதற்காக வேண்டி, வாதிடுவதற்காக வேண்டி போகிறார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. போய் ஐநாவிலே போய் பேசுகிறார், சீனா இந்த குறிப்பிட்ட இடத்தை, இந்தியாவினுடைய முக்கியமான இடமாக கருதப்படக்கூடிய இந்த இடத்தை எங்களிடத்திலிருந்து கைப்பற்றி கொண்டது, நீங்கள் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று பேசுகிற பொழுது, அங்கே சீனாவினுடைய பொறுப்பாளர்களாக இருந்தவர் ஒருவர் சொன்னாராம், இல்லை இல்லை, இந்தியா எடுத்த இடத்தை தான் நாங்கள் உங்கள்டு எடுத்துக்கிட்டோம். இந்தியா எடுத்து கைலாஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், கைலாஷ் மான்சரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை சீனா முதலில் எடுத்துக்கொண்டது. நேரு போய் வாதாடுகிறார். சீனா சொன்னது, இல்லை இல்லை, நீங்கள் எடுத்துக்கிட்ட இடத்தை தான் நாங்கள் இப்போ உங்கள்டு பிடிங்கி எடுத்திருக்கோம் என்று சொன்ன பொழுது, பின்ன வரலாற்றினுடைய பின்பக்கத்துக்கு போய் விளக்கம் சொல்கிறார்கள். ஆரம்பத்திலே அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்திலே 1680 இந்த கைலாஷ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தை சீனா எடுத்துக்கொண்டது. எடுத்தவுடன் இங்கிருந்து தூது எழுதுகிறார் மன்னர் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இது இந்தியாவினுடைய ஒரு பகுதி, எனவே இதை நீங்கள் எங்களுக்கு தந்துவிட வேண்டும், மட்டுமல்ல இது இந்தியாவிலே வாழக்கூடிய இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த பெருமக்களின் புனிதத்தலமாக கருதப்படுகிறது, நீங்கள் கைப்பற்றி கொண்டால் அவர்களிடத்திலிருந்து இதை பிடுங்கிக் கொண்டதாக அர்த்தமாகிவிடும், எனவே எங்கள்கிட்ட தந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி கடிதம் எழுதுகிறார். கடிதம் போனது, சீன அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை, கிடப்பிலே போட்டு விட்டது. அப்பொழுதுதான் 1680 அவுரங்கசீப் தன்னுடைய படையின் பெரும் பகுதியை தயார் செய்து சீனாவின் மீது போர் தொடுத்து அந்த கைலாஷ் மான்யசேவர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை அப்படியே சீனாவிடத்திலிருந்து பறித்துக் கொள்கிறார்கள். மறுபடியும் இந்தியாவோடு சேர்க்கிறார். இந்த விஷயம் எல்லாம் ஐநாவிலே பரிமாறப்படுகிறது. நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவுரங்கசீபினுடைய சிந்தனையை நாம் கவனிக்க வேண்டும். வெறுமென்ன அவர் இடித்து இடித்து எல்லா இடத்திலும் முஸ்லீம் பள்ளிவாசல்களை கட்டி கொண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த வாதம் இருக்கிறதே முழுக்க முழுக்க பச்சை பொய்யது. அந்த பொய்யை வைத்துத்தான் இவர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்னது, இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களினுடைய புனிதத்தலமாக இருக்கக்கூடியதை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், அது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக வருத்தத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக வேண்டிய ஒரு நாட்டோடு அவர் சண்டை போட்டார், அதற்காக வேண்டி போர் எடுத்தார் என்று சொன்னால், எப்படி அவுரங்கசீப் இந்த பரந்த சிந்தனை கொண்டவர் கோயில்களை இடித்து விட்டு அங்கே மசூதியை கட்டிருப்பார்? நாம் யோசிக்க வேண்டும். இதை காரணமாக வச்சுதான் இந்த பிரச்சனையை துவக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நாட்டின் பிரதமர் அங்கே போயிருக்கிறார் வாரணாசி. அந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் போய் அவர் பேசிய பேச்சு நாம் ஊடகங்களிலே பார்த்திருக்கலாம்.
நமக்கென்று சில எதிரிகள் இருக்கிறார்கள், அந்த எதிரிகளுக்கெல்லாம் இங்கேதான் கண் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிகளாக யாரை சித்தரிக்கிறார்? அவுரங்கசீபை சித்தரிக்கிறார். எதிரிகளாக யாரை இந்த மண்ணிலே சித்தரிக்கிறார்? இந்து சமுதாயத்தை சார்ந்த பெருமக்களுக்கு எதிரியாக இந்த மண்ணிலே யாரை இந்த பிரதமர் சித்தரிக்கிறார் என்றால் முஸ்லிம்களை சித்தரிக்கிறார். அப்ப அதுதான் போட்ட வித்து. அந்த பேச்சின் ஊடாகத்தான் இந்த பெரிய பிரச்சனை இன்னைக்கு வெடித்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இங்கே ஒரு விஷயத்தை கவனப்படுத்த வேண்டும். ஏன் இந்த பிரச்சனையை எழுப்புகிறார்கள் என்றால், பின்னால் நமக்கு ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். பாபர் மசூதி, பாபர் மசூதினு சொல்லி ஒரு 30 வருஷம் இந்த சமுதாயத்தை கழுத்தறுத்த, அதை வச்சே அரசியல் பண்ண, அது காங்கிரஸ் ஆகட்டும், இன்னைக்கு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிஜேபி ஆகட்டும், ரெண்டு பேரும் இவன் நெஞ்சில குத்துனா அவன் முதல குத்துவான், இதான் வேலை அவங்க வேலை. 30 வருஷமாக பாபர் மசூதியை காட்டி காட்டி ஒரு பரபரப்பு நிலையிலேயே இந்த நாட்டை வைத்திருந்தாய், அதை வைத்து ஓட்டு அரசியலை செய்து கொண்டிருந்தாய். அடுத்து 2024 தேர்தல் வரப்போகுது. அவர்களின் அஜெண்டா 2025, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 100 வருஷம் RSS துவங்கப்பட்டு 100வது வருஷம் 2025, 1925 துவங்கப்பட்டது. 100வது வருஷம் அடைகிற பொழுது அவர்கள் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு, இந்த நாட்டை இந்து ராஷ்டிராவாக மாற்றிவிட வேண்டும். இந்து ராஷ்டிரா என்றால் என்ன என்றால், இங்கே இந்த நாட்டிலே யார் தங்களை மேல் வர்க்கம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, நாங்கள் தான் உயர் ஜாதி என்று யார் சொல்லிக்கொண்டு பூச்சாண்டி வேலைகள் எல்லாம், கழுத்தறுப்பு வேலைகள் எல்லாம் இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஆள வேண்டும், மற்ற எல்லாரும் அடிமைகளாக இருக்கணும். இதை 2025 செய்தாக வேண்டும் என்ற திட்டத்தின் கனவோடு பயணிக்கிறார்கள். அதற்கு என்ன செய்யலாம்? மத துவேஷத்தை உண்டாக்கு, அதான் காரணம், வேற வழியே இல்லை. மதத்தை துண்டாடி, மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உணர்வுகளை தூண்டிவிட்டு, மதத்தின் மீது உண்டான அந்த பற்றை தூண்டிவிட்டு, ரெண்டு பேரும் அடிச்சுக்கட்டும். அதை வைத்து பார்த்தீங்களா, அந்த முஸ்லீம்கள் எல்லாம், இதுக்குதான் நாங்க சொன்னோம், இவங்க எல்லாம் தீவிரவாதிகள், இவங்க எல்லாம் பயங்கரவாதிகள், இப்படித்தான் வேலை செய்வார்கள், இப்படித்தான் இவர்கள் கர்ண கொடூரர்கள், இந்த மாதிரியான கழுத்தறுப்பு வேலைகள் எல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு பிம்பத்தை காட்டி மறுபடியும் ஓட்டை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்னு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாடு போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலை எல்லாரும் புரியுறாங்க, எல்லாரும் புரியுறாங்க. விலைவாசி கண்ணா பின்னான் எகிரி போயிருக்குது, நமக்கு தெரியும். வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய கேஸினுடைய ரேட் என்னன்றது, ஒவ்வொருவரும் கேஸ் அடுப்பை பத்த வைக்கிற பொழுது வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது இல்லையா? 600 ரூபா 450 ரூபாய்க்கு வித்த கேஸ் இன்னைக்கு 1150 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு சமயம் பெட்ரோல் பல்க்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு தான் நிறைய பேர் வர்றான் இல்லையா? அன்றாடம் காட்சிகள், 100க்கும் 200க்கும் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் எப்படி இந்த விலைவாசி உயர்வை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும்? இது ஒரு புறம் என்றால், பணவீக்கம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது நாடு. இது ஒரு புறம் என்றால், தனியாருக்கு எல்லாத்தையும் வச்சுக்கோ என்று திறந்து கொடுத்து விட்டது எல்லாவற்றையும், எல்லாத்தையும் மறைக்கணும், மூடி. இப்படி நாட்டினுடைய இந்த பணவீக்கத்தை, பொருளாதார பின்னடைவை, விலைவாசி உயர்வை, கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் மற்றும் பெட்ரோலினுடைய இந்த நிலையை எல்லாம் மக்களின் சிந்தனையிலிருந்து மாற்ற வேண்டும். என்ன செய்யணும்? வேற ஏதாவது விஷயத்தை எடுத்து விடு, இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க, மத ரீதியான பேச்சு போகும், இந்து முஸ்லீம் என்கின்ற அந்த பரபரப்பிலேயே மக்களை வைத்திருப்போம், இதெல்லாம் மறந்துடுவான் மக்கள், இதெல்லாம் மறந்து போய்விடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை மறைப்பதற்காக வேண்டியும், இந்த நாட்டிலே அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே எப்படி நாம் ஓட்டை புரக்கி பிச்சை எடுக்கலாம் என்ற எண்ணத்திலும் தான் இந்த கியான் வாபி என்கின்ற மசூதியின் பிரச்சனை இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பேப்பர் பார்த்திருப்பீங்க நினைக்க எல்லாருமே. அடுத்து மதுராவினுடைய பிரச்சனை, மதுராவிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், ஈத்கா பள்ளிவாசலை நாங்கள் மறுபடியும் மீட்டெடுப்போம், அது எங்களுக்கு கிருஷ்ணர் பிறந்த பூமி என்பதனாலே எங்களுக்கு அந்த பள்ளிவாசல் அங்கே தகர்க்கப்பட்டு மறுபடியும் நாங்கள் கிருஷ்ணருக்கு அங்கே பூமி, அங்கே ஆலயம் கட்டுவோம். இங்க ஒரு விஷயத்தை நம்ம நுண்ணிப்பா நுணுக்கமா கவனிக்கணும், இந்த பிரச்சனையை கிளப்புறது ஃபுல்லாமே இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் கிடையாது, இந்துத்துவா சிந்தனை உள்ளவர்கள். நாம் கவனிக்க, இந்து சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் வேறு, இந்துத்துவா சிந்தனை உள்ளவன் என்பது நம்ம இதை நுட்பமா புரியணும். இந்துத்துவாவின் சிந்தனை உள்ளவன் யார்? நாம் மட்டும்தான் இருக்கணும், என்னுடைய இந்த வர்க்கம் மட்டும்தான், என்னுடைய இந்த மேல் அடுக்கு, இந்த சமூகம் மட்டும்தான் இருக்க வேண்டும், மற்ற எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆரியர்கள், இவர்களின் சிந்தனை தான் இந்துத்துவாவின் சிந்தனை.
இவர்கள்தான் திட்டமிட்டு இது போன்றுண்டான சதி செயல்களை எல்லாம் ஈடுபடுவதற்கு மூலக்குறுகளாக இருக்கிறார்களோ என்ற சிந்தனை நமக்கு ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அடுத்து மதுரா. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 2019 பாபர் மசூதியினுடைய தீர்ப்பு வந்தது, உலகமே காடி துப்பியது. இப்படியுமா தீர்ப்பு வரும்? முஸ்லிம்கள் மேல தப்பு இல்லை, இடிச்சவங்கெல்லாம் குற்றம் பண்ணியிருக்காங்க, குற்றவாளிகள் தான். ஆனாலும் கூட இந்த இடத்தை நாங்கள் நம்பிக்கையின் அடிக்கடையில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு வந்த உடனே இந்துத்துவ சிந்தனை உள்ள, ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள, பாசிச சிந்தனை உள்ள மக்கள், அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம், விஹெச்பி உட்பட அமைப்புகள் எல்லாம் என்ன சொன்னது தெரியுமா? நாங்கள் ராமருக்குரிய இடத்தை வாங்கிவிட்டோம், அடுத்து எங்களுடைய டார்கெட் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கியான்வாபி மசூதி, அடுத்து எங்க டார்கெட் மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்மபூமி. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அடுத்தடுத்து என்று அடுத்தடுத்த ஒரு திட்டத்தோடு இவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நிலையிலிருந்து இந்த மக்களையும் மக்களின் சிந்தனையையும் இந்த நாட்டினுடைய நிலையையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கூடுதலாக முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இலங்கைக்கு என்ன ஆச்சோ அது ஆகும். இலங்கைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமையை இந்தியாவும் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடலாம். ஆனா உண்மையில் போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள். காரணம் என்னன்னா, மிகுந்த சகிப்புத்தன்மையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுறாங்க. கடைசி நிமிடமாவது நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதியான தீர்ப்பு, உண்மைக்கு புறம்பில்லாமல் நேர்மைக்கு வடிகோல் விடக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்துவிடாதா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சாட்டையடி என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் இப்படி என்றால் நீதிமன்றங்களும் கூட காவிச்சாயம் பூசப்பட்டதாக மாறி போய்விட்டதே என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம். என்ன நினைக்கிறாங்க நீதிபதிகளும் கூட, நமக்கு எதுக்கு வம்பு, சாதகமா எதையாவது சொல்லிட்டு போயிருவோம், நமக்கு அடுத்து ஏதாவது போஸ்டிங் இருக்குது, அப்படிதான் கிடைச்சது. பாபர் மசூதிக்கு தீர்ப்பை கொடுத்தால் அடுத்த சில மாதங்களிலே அந்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக இருந்தவர் எங்கே போய் உட்கார்ந்தார்? எம்பி சீட்டோடு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி சீட்டுகளை வாங்கி கொண்டு நாம் செட்டில் ஆகிடலாம் என்கின்ற சிந்தனையில் தான் நீதிமன்றங்களிலே உள்ளே இருக்கக்கூடிய நீதி அரசர்கள் இருக்கிறார்களோ என்ற சிந்தனையும் பயமும் நமக்கு ஏற்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த நாட்டினுடைய இந்த இழிநிலையை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய இந்த வரம்பு மீறிய போக்கை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய அந்த பன்மை தன்மையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியுங்க, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய விஷயம் என்னன்னா, ஒரே ஊரில் ஒரே இடத்துல பள்ளிவாசல் இருக்கும், பக்கத்திலேயே கோயில் இருக்கும், அதற்கு பக்கத்திலேயே சர்ச் இருக்கும், ஆனால் யாரும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எங்க ஊர்கள்லாம் இருக்குது பள்ளிவாசல் பக்கத்தில் கோவில், இங்கே தொழுகை நடக்கிற பொழுது பாங்கு சொல்கிற பொழுது அங்கே ஸ்பீக்கர் ஆஃப் செய்யப்படும், தொழுகைக்குரிய நேரம் வருகிற பொழுது அவர்கள் எந்த மணியும் அடிக்க மாட்டார்கள், தொழுதுட்டு இருக்காங்க, முடிஞ்சதற்கு பிறகுதான் துவங்குவார்கள். அதே போன்று அங்கே ஏதாவது நிகழ்ச்சி என்றால் முஸ்லீம்கள் தங்களுடைய பங்களிப்புகளை கொடுப்பதோடு அவர்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள். எத்தனை இடங்கள் இருக்குது, இதெல்லாம் சமூக ஒற்றுமையினுடைய ஒரு கேந்திரமாக மையப்புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை சிதைப்பதற்குரிய வேலையை கணக்கச்சிதமாக உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு உணர்வுகளை தூண்டிவிட்டு இந்த வேலைகளை இந்த அரசும் அதிகார வர்க்கமும் சொல்ல போனால் வருத்தத்தோடு நீதிமன்றங்களும் கூட இந்த வேலையை செய்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அபாயமான கட்டத்தில் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இப்படியே இந்த நிலை தொடர்மையானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹிட்லரிசத்தை இந்த மண்ணிலே நிலை நிறுவுவதற்குரிய வேலைகளை எல்லாம் இவர்கள் செய்ய துவங்கி விடுவார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்மாலான களப்பணிகளை, நம்முடைய தயாரிப்புகளை, குறிப்பாக நம்முடைய சிந்தனைகளை கூர்ந்துவிட்டு கொண்டு நம்முடைய சக்திகளை வீணடித்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. சமூகத்தின் மீது அக்கறையோடு, சமூகத்தின் மீது ஆழ்ந்த சிந்தனையோடு, ஆழிய பார்வையோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சகோதர சமயத்தைச் சேர்ந்த நண்பர்களிடத்திலே இந்த விஷயத்தை சொல்லி நாம் இருக்கிற நடப்பை உண்மையை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு மீடியாக்கள் ஃபுல்லா யாருக்கு சப்போர்ட்டா செயல்படுறாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கு சப்போர்ட்டா செயல்பட்டு இருக்காங்கன்றது தெரியும். அதே நேரத்தில் நமக்கென்று இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை நாம் இழந்து விடாமல் உண்மைத்தன்மையை உள்ளபடியே அவர்களுக்கு விளக்கக்கூடிய, புரிய வைக்கக்கூடிய, மிகுந்த அக்கறையோடு பயணிக்கக்கூடிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்விடத்திலே உளமுருகி பிரார்த்தனை செய்து, இறைவா ஒரு இல்லத்தை எங்கள் இயலாமையினால் நாங்கள் இழந்துவிட்டோம், எங்கள் இயலாமை, இனி ஒரு இல்லத்தை இழக்கக்கூடிய சூழல் எங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது,
இந்த மண்ணிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லா சமயத்து மக்களும் அவரவர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மிகச்சிறப்பாக எந்த தொந்தரவும் இல்லாமல் வழிபடக்கூடிய சூழலை, அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆட்சியை, அப்படிப்பட்ட நல்ல நல்லெண்ணம் உள்ள ஆட்சியாளர்களை இந்த மண்ணுக்கு தாய் என்று கேட்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக, நிலைமையை சீர் செய்வானாக. எல்லா விதத்திலும் நமக்கு இறைவன் உறுதுணையாகவும் அரவணைப்பாகவும் அல்லாகவே இருப்பானாக. வக்கஃபா பில்லாஹி வக்கீலா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.